आसीदियं दशरथस्य गृहे यथाश्रीः श्रीरेव वा किम् उपमानपदेन सैषा कष्टं बतान्यदिव दैववशेन जाता दुःखात्मकं किमपि भूतम् अहो विपाकः. ஜனகர் வந்து கௌசல்யாவுடைய அப்ரோச்சை பார்த்துட்டு சொல்கிறார். ஜனகர் தான் ஸ்டேஜில் இருக்கார், நேபத்தியத்தில் தான் வந்து சவுண்டு கேட்கறது. சவுண்டு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இன்னும் அவள் உள்ள நுழையலை இல்லையா. எஸ், அது பார்த்த உடனே கௌசல்யாவை பார்த்துட்டு அவர் வந்து எப்பேற்பட்டவ, ராஜ லக்ஷ்மியை போல இருந்தா, மகாலட்சுமி மாதிரி இருந்தா தசரதருடைய வீட்டுல, இப்படி ஆயிட்டாலே தெய்வத்தினுடைய ஒரு விபாக்கம் பரிணாமம் பாரு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற. இப்படி அடுத்த ஸ்லோகம், அயம் அபரஹா பாபஹா அசஹ்யம் ஜாதம் தசைவ துஷணம். யாரு வந்து முன்னாடி, யஹ ஏவ ஜனஹா பூர்வம், இது முட்டேன்னா, அயம் அபரஹா பாபஹா தசா விபர்யாசஹா, இன்னொரு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. தசா விபர்யாசஹா, தசை நிலைமையினுடைய ஒரு மாறுதல் ஆனது இன்னொரு ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. என்னன்னா, யஹ ஜனஹா பூர்வம் மே மூர்த்தஹா மகோத்சவஹா ஆசீத்து. எந்த ஒரு பர்சன், யஹ ஜனஹா யஏவ ஜனஹா, எந்த ஒரு பர்சனே பூர்வம் முன்னாடி மே எனக்கு ஒரு அப்படியே மகோத்சவம், ஒரு பெரிய உற்சவம் வந்து எனக்கு ஒரு உருவெடுத்து வந்து நின்னா மாதிரி எப்படி இருந்தாரோ, எந்த ஒரு மனுஷன் அப்படி இருந்தாலோ, அதாவது கௌசல்யாவை தான் சொல்கிறார் யஹ ஜனஹான்னுட்டு. ஸோ எவ எனக்கு அப்படியே பார்த்தா பெரிய ஒரு ஆனந்தம், மகோத்சவத்தினுடைய ஒரு உருவெடுத்து வந்து நின்னா மாதிரி இருந்தாலோ, அவளே இன்னைக்கு எனக்கு வந்து புண்பட்ட இடத்துல உப்ப தேய்ச்ச மாதிரி இருக்கு அவளை பார்க்கறதுக்குங்கிற. க்ஷதே க்ஷாரம் இவ, க்ஷதே புண்பட்ட இடத்தில், க்ஷாரம் லவணம், உப்பு தடவினா எவ்வாறு ஒரு அசஹ்யம் இருக்குமோ அவளுடைய தர்சனமானது. தஸ்ய ஏவ தர்சனம், அந்த ஜன தஸ்ய ஜனசியங்கிறச்சு கௌசல்யாவினுடைய தர்சனம், அவளை பார்ப்பதுங்கிறதே எனக்கு இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, க்ஷதே புண்ணில் வந்து ஒரு உப்பை வச்சு தடவின மாதிரி, வெந்த புண்ணில் வேலை பாய்க்கிறதுபா, அந்த மாதிரி ஆயிடுத்து பற்றியோ இல்லையோ எனக்கு அப்படிங்கிறார். இந்த இடத்துல இது உபமா அலங்காரம். அந்த மூர்த்தகா மகோத்சவா ஆசீத்துங்கிறச்சே அது வந்து உத்ரேக்ஷா அங்கே இல்லையா, மகோத்சவமானது உருவெடுத்து வந்தா போல் இருந்ததோ, அவளே அவளுடைய தரிசனமே இன்னைக்கு எப்படி எனக்கு எப்படி இருக்குன்னா, அஸ்திர க்ஷதம்ங்கிறச்சு ஒரு ஆயுதத்தினால புண்பட்ட இடத்துல, க்ஷாரம் லவணத்தை வச்சு உப்பை வச்சு தடவினா எப்பேற்பட்ட ஒரு அசக்கியம் ஜாதம், ஒரு பொறுக்க முடியாத லெவலுக்கு போயிடுது இப்போ அவளை பார்க்கறதுங்கிறது. அதுக்கப்புறம் உள்ள நுழையராவா, தத்தப் பிரவிஷதி அருந்ததி கௌசல்யா கஞ்சுக்கீச்ச, கஞ்சுக்கிங்கிறது அந்த கிருஷ்டின்னு தசரதருடைய கஞ்சுக்கி. எனக்கு அவளை பார்க்க முடியலங்கிறார். ஒரு காலத்துல அவளை பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருந்தது, இன்னைக்கு வந்து அவளை பார்க்கறதே எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறார். பொறுத்துக்க முடியாத ஒரு கஷ்டம், கில்ட் கிடையாது இந்த இடத்துல. அவன் புள்ளன்னா இப்படி பண்ணிட்டாங்கிற கோபம் தானே, எரிச்சல் தானே அது. சி புண்ணில் நீ போய் உப்பு போட்டேன்னா உனக்கு எரியும்ல, இந்த டிஞ்சரை வச்சு இந்த தடவினாங்கிறது எரிஞ்சு தள்ளும் உனக்கு அந்த இடம். ஏற்கனவே வந்து புண்பட்ட இடம், இன்னும் வந்து அவ முகத்தை காமிச்சு படுத்துறாவாரு அப்படின்னு தோணுமா இல்லையா. ஷி வென் ஷீ இஸ் த மதர் ஆஃப் த பர்சன் ஹூ காஸ் த கிரீஃப் ஃபார் ஹிம், அதுதான் அங்கே பாயிண்ட். நாட் அவுட் ஆஃப் கில்ட், கோபந்தான் உபபன்ன மன்யுஹூ தானே. இந்த இடத்துல என்ன கோபம், என்னுடைய பட்டுஹு தாராவாகி சொல்றாரு இல்லையா, கோபம் இன்னும் அடங்கலன்னா விரமதி அத்தியாபிங்கிறார். பட்டுர் தாராவாகி நவைவ சிரேனாபி நமே விரமதி மன்யுஹூ கிரகச்சைவ மர்மாணி கிருந்தன்னுங்கிறாரு. அதனால கோபந்தான் அவருக்கு இருக்கு, இனிமேதான் அவருக்கு தோணும், சீச்சி நான் இந்த சமயத்துல இப்படி கோவிக்கலாமா, தப்பு இல்லையா, என்ன ஒரு ஸ்நேகம் அப்படின்னு அப்புறம் ஞாபகம் வரும் அவருக்கு தசரதரை பத்தி. அது வரைக்கும் உண்டானது கோபம் தான் அவருக்கு, கில்ட் எல்லாம் கிடையாது. கௌசல்யா கஞ்சுகீச்ச,
अरुन्धति ननु ब्रवीमि द्रष्टव्यः स्वयं उपेत्यैव वैदेहः इति एष वः कुलगुरोः आदेशः अत एव चाहं प्रेषिता कोऽयं पदे पदे महान् अनध्यवसायः நான் சொல்றேனோ இல்லையோ, நானும் பிரவீமி, நான் தான் சொல்றேனே அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தருக்கு சொல்லுவோமா இல்லையா? ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டிங்கிறது தெரியறது வேற அந்த அருந்ததி. இது பாக்குறச்சே பவபூதி ரொம்ப சதர்னர்னு எனக்கு தோணும் இல்லையா? அவரோட பேச்சு விவகாரம் எல்லாமே கொஞ்சம் லோக்கலைட் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ நனு பிரவீமி, நான் தான் சொல்றேன் கேட்டுக்கோ. திரஷ்டவ்யஹா ஸ்வயம், ஓ நீ தான் போய் பார்க்கணும். உபேத்திய அவ வைதேகா உபேத்திய ஏவ திரஷ்ட ஸ்வயம் தேவ திரஷ்டவ்யா, நீ கிட்டக்க போய் நீ தான் அவரை பார்க்கணும்னு நான் தான் சொல்றேனோ இல்லையோ. ஏ இதி ஏஷஹா வஹ குலகுரு உபதேசஹா, வசிஷ்டர்னுடைய உபதேசம் அதுதான் இல்லையா? உங்களுடைய குலகுரு ஆனா வசிஷ்டர், யாரோ வசிஷ்டர் சொன்னார்னு வேண்டாம், உங்களுக்கெல்லாம் குலகுருவா நீங்க ஒத்துன்னு இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டர் சொன்ன உபதேசம் இது. அதையேவச்ச அகம் பிரேஷிதா, ஆகையினால நானும் அனுப்பப்பட்டவள். தற்கோயம் பதே பதே மகான் அனத்யவசாயா, இது என்ன ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஹெசிடேஷன். பதே பதே அட் எவ்ரி ஸ்டெப் கோயம் அனத்யவசாயா, அனத்யவசாயனா உற்சாகம் இல்லாமல் ஒரு இது. அத்தியவசாயம்னா ஒரு எஃபர்ட், அனத்தியவசாயம்னா எஃபர்ட் இல்லாம இருக்கிறது. ஒவ்வொரு காலம் என்னமோ இழுத்து இழுத்து வைக்கிறியங்கிற மாதிரி அது. எஃபர்ட்டே இல்லாத ஒரு கால் எடுத்து வைக்கிறிய, ஆனா ஹெசிடேஷன் தானே அது. மனசுல இருக்கிற ஹெசிடேஷன் கால் நடையிலையும் தெரியறது. ஏன் இப்படி? நான் தான் சொல்றேன் இல்லையோ, வா. உன் குலகுருவும் அட்வைஸ் பண்ணிருக்கார், பாப்போம் முதல்ல. கஞ்சுகி ஆத்மானம் அனுருத்யஸ்வ அனுருத்யஸ்வ பகவதஹ வசிஷ்டஸ்ய ஆதேசம் இதி விஞ்ஞாபயாமி. சம்ஸ்தம்பய ஆத்மானம், நீயே உன்னை தேத்திக்கோ. பகவதஹ வசிஷ்டஸ்ய வசிஷ்டருடைய ஆதேசம் இது, ஆக்ஞையை அனுருத்யஸ்வ, அதுக்கு கட்டுப்படுத்தி நீ அதை ஒப்புக்கொண்டு பண்ணு, செயல்படு அப்படிங்கிற இதி விஞ்ஞாபயாமி அப்படின்னு நானும் தான் சொல்றேனேன்னு கஞ்சுக்கியும் கூட நின்றுண்டு. கஞ்சுக்கியெல்லாம் எப்படின்னா, அந்த முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்தார் தெரியுமா, ராமபத்ர நனு ராமபத்ர இல்லை மகாராஜா அப்படின்னு அவன் மாற்றிப்பான் தெரியுமா? அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் அந்த குலத்து அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு சம்மந்தப்பட்டதுனால டியூ டு லாங் அசோசியேஷன் சில சலுகைகள் எடுத்துப்பான். அந்த சலுகையை வச்சுன்னு இங்கே சொல்கிறார், நீ தேத்திக்கோமா, உன் மனசை கட்டுப்படுத்திக்கோமா, இந்த மாதிரி ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேனே வசிஷ்டரும் ஆதேசம் பண்ணியிருக்காருன்னு நான் தான் தெரிவிச்சிருக்கேன் இல்லையே உங்ககிட்ட அப்படின்னு அவரும் ஒரு சலுகை எடுத்துட்டு சொல்கிறார் அந்த கஞ்சுக்கியும் கௌசல்யாட்ட. எந்த ஆக்டில் வரும் அது? எனக்கு அது மூணாவது கால் மாதிரி எடுத்து அத எனக்கு அது உபயோகமா இருக்கு. இப்போ அதை நான் எடுத்து பிரயோகம் பண்ணது போக எனக்கு அது வந்து இதுவா இருக்கு இப்போ இல்லையா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, உபகாரமா இருக்கு அப்படின்னு கஞ்சுக்கி சொல்லுவோம். கௌசல்யா சமமேவ சர்வாணி துக்கானி சமுத்பவந்தி தஸ்மான் ந சக்னோமி உத்வர்த்தமான மூலபந்தனம் உதயம் பர்யவஸ்தாபயிதும். ஈத்ருஷே காலே, அந்த ஈத்ருஷே காலே சீதையை இந்த மாதிரி வெளி அனுப்பிச்ச அந்த காலத்தில் மிதிலாதிபகா மயா திரஷ்டவ்யா, அந்த மிதிலைக்கு ராஜாவான ஜனகர் என்னால் பார்க்கப்பட வேண்டும். இதி சமமேவ சர்வாணி துக்கானி சமுத்பவந்தி, எங்க ரெண்டு பேருக்கும் ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு துக்கமானது ஏற்படுறது. அப்படின்னா என்ன, அவர் எப்படி வந்து பொண்ணு இல்லாத அவர் தவிக்கிறாரோ, பொண்ணை வந்து அவன் வெளியேற்றிட்டாங்கிற ஒரு துக்கம் அவருக்கு இருக்கோ, அதே துக்கம் எனக்கும் இருக்குங்கிறாவ. அந்த இடத்துல கௌசல்யா வந்து சீதையை தன் பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிறாங்கிறது பாயிண்ட் அங்கு இல்லையா? அதனால தானே 12 வருஷமா ராமனுடைய முகத்தையும் பார்க்காத உக்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அபோட்டன் எடுத்துட்டு இங்க வந்துட்டாரோ இல்லையோ வசிஷ்ட ஆசிரமத்துக்கு,
இவாளும். அதனால மயா திரஷ்டவியா இது சமமேவ சர்வாணி துக்கானி சமுத்பவந்தி, எல்லா விதமான துக்கமும் சமமாக இருக்கு. தஸ்மாத் ஆகையினால் உத்வர்த்தமான மூலபந்தன ஹிருதயம் பரியவஸ்தாபயித்தும் ந சக்னோமி. உத்வர்த்தமான மூலபந்தனம், என்னுடைய அந்த ஹிருதயம் போய் ஒரு இடத்துல வேரூன்றி இருக்கே, அந்த வேரூன்றி இருக்கிறது உத்வர்த்தமானம், வெளிக்கிளம்பு அப்படியே இட்ஸ் இஸ் பீங் ஆஸ் இஃப் அப்ரூட்டட். மூல பந்தனத்திலிருந்து உத்வர்த்தமான பிடுங்கப்பட்ட ஒரு ஹிருதயத்தை பரியவஸ்தாபயித்தும் நிலைநாட்டி அவரை பார்க்கறதுக்கு என்னால் முடியலன்னு அர்த்தம். அதை மை ஹார்ட் இஸ் பீங் அப்ரூட்டட் ஆஸ் இஃப் ஐ எம் அனேபிள் டு கண்ட்ரோல் இட். அதை கண்ட்ரோல் பண்ணினாதானே நான் அவளை அவரை போய் நின்று பார்க்க முடியும். எந்துக்கும் என்னை வந்து பீரிட்டுன்ட்டு வர்றது, என்னால் வந்து அதை தாண்டி அவரை போய் என்ன எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க முடியலங்க. நான் பாயிண்ட் அருந்ததி சத்பந்து வியோகஜானி துக்கானி. சத்பந்து நல்ல பந்து, அந்த நல்ல பந்துங்கிறச்ச இந்த இடத்துல சீதை தனக்கு பிரியமான பந்துக்களிடம் இருந்து பிரிவினை, வியோகஜானி துக்கானி, அந்த பிரிவிலேருந்து ஏற்பட்ட துக்கங்கள் இருக்கே. சந்தான வாகீன்யபி, இந்த மனுஷியர்களுடைய துக்கம், இது வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா, தன்னை பத்தி சொல்லலை இல்லையா. அது அருந்ததி அந்த இடத்துல தன்னை பத்தி கௌசல்யாவை பத்தியும் ஜனகரை பத்தியும் சொல்லாத, பொதுவா ஜனங்களினுடைய துக்கமானது எப்படி இருக்கும், மனுஷியானாம் துக்கானி. அந்த மானுஷானாம் துக்கானி எப்படின்னா, சத்பந்து வியோகஜானி துக்கானி, நல்ல பந்துக்களிடமிருந்து ஆர் பிரியமான பந்துக்களிடமிருந்து பிரிவினால் ஏற்பட்ட ஒரு துக்கம் இருக்கு. அந்த துக்கங்கள் சந்தான வாகினி அபி, அப்படியே ஒரு தொடர்ச்சியா ஸ்ரோதஸ், ஒரு ஃப்ளோ மாதிரி இருந்துட்டே இருந்த பொழுதிலும் அது என்னாருது, பிரேயசி ஜனே திருஷ்டே சதி, பிடித்தமான ஒரு மனுஷனை பார்த்த உடனே, தனக்கு பிடித்தமான ஒரு டியர் ஃப்ரெண்டை பார்க்குறோம் வச்சுக்கோயே, அது பார்த்த உடனே ஸ்ரோத சஹஸ்ரேஹி இவ சம்ப்ளவந்தே, ஆயிரக்கணக்கான ஒரு ஒரு ஸ்ரோத பிரிவினைகள் பிரிஞ்சு ஆயிரம் பிரவாகமாக அது வந்து சம்ப்ளவந்தே அப்படியே ஓடுறது வெளிவருது. இதில் வந்து விரோதாபாசம் மாதிரி இது, எப்படின்னா ஸ்ரோத சம்வாகினி அபி, சந்தான சம்வாகினி அபி, இடைவிடாமல் தொடர்ந்து பிரவகிச்சுன் இருக்கிறச்சே கூட ஸ்ரோத சஹசிரைஹி சம்ப்ளவந்தே, திருப்பியும் ஆயிரக்கணக்காக பிரவர்த்திக்கிறது, பிரவாகம் ஆகிறது அப்படிங்கிறார். எப்பவுமே பிரவகிச்சுன் இருக்கிறச்சே திருப்பியும் அது ஆயிரம் ஸ்ரோதஸாக பிரவகிக்கிறதுன்னா அங்கே விரோதம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு தான் அந்த திருஷ்டேஜனே பிரேயசி அப்படிங்கிறோம். பிரியமான மனுஷனை பார்த்த பொழுது துஸ்ஸஹானி ஸ்ரோத சஹசிரைஹி, அது வந்து பொறுக்க முடியாத, இன்னும் ஜாஸ்தியா பிரியறதுன்னு அர்த்தம். ஒரு நதி வந்து எப்படி அது வந்து ஃப்ளோ இருந்துட்டே இருந்தாலும் அது ஒரு டெல்டா கிட்ட வரைச்சே தானா ஆட்டோமேட்டிக்கா அது நூறா பிரியறதோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த சமுத்திரத்து கிட்டக்க வர்றச்சே பிரேயசி ஜனம். அதுலதான் எனக்கு வந்து இது சப்தசக்தி மூல துவனி மாதிரி எனக்கு தோணும். அது ஒருத்தரும் மென்ஷன்லாம் பண்ணல வியாக்கியானத்துல. வாட் ஐ ஃபீல் இஸ் வாட் ஐம் சேயிங். ஓகே, அந்த அந்த நதி வந்து சமுத்திரத்தை நோக்கி போகிறச்சே டெல்டாவா அது வந்து ஆயிரக்கணக்காக அது பிரிஞ்சு அது போய் சமுத்திரத்தை அடையிறது. அதே போல மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த துக்கமானது ஒரு பிரியமான ஜனத்தை பார்த்த உடனேயே பல விதமான விஷயங்கள் வெளில வரும். நம்ம துக்கம்ங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது எந்த அளவுக்கு ஆழமா நம்ம மனசுல இருக்குங்கிறது. அது வந்து அந்த பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் வர்றச்சே மறந்து போன விஷயங்கள் எல்லாம் வெளில வரும், நம்மள அறியாத இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளில வரும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த பிரியன்னுங்கிறது, பிரிய பிரிய பந்துவை பார்க்கறச்சேயோ பிரிய ஜனமை பார்க்கறச்சேயோ நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படி தானா பீரிட்டு வருமோ அந்த மாதிரி சொல்றாரு இங்க இல்லையா. இவதான் வந்து நதி மாதிரி ஸ்திரீலிங்கம், லைக்
அவர் வந்து அங்கே இது பிரேயஸ் பிரேயசி ஜனே திருஷ்டேங்கிறச்சு அவர் வந்து சாகரம் மாதிரி அவர் வந்து புல்லிங்கத்தில் போட்டிருக்காருங்க. ஆ பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நீ பார்த்தேன்னா 1000 ஸ்ரோத சஹஸ்ரேஹி இவன் மற்றம் தான் போட்டிருக்காரே தவிர தி இமேஜரி ஆஃப் சாகரம் அண்ட் நதி வந்து உனக்கு இந்த சப்தத்தினுடைய ஒரு வேல்யூனால நமக்கு தெரியறதுனால அது வந்து சப்த சக்தி மூல துவனி வஸ்து துவனி சரியா? ஒட்டி வரதோ இல்லையோ என்ன சொல்ற? சரி போ. சந்தான வாஹின்யபி மானுஷாணாம் ஆ சாப்பிட போதுமா அப்படின்னு ஒரு டெக்ஸ்டா என்ன சொல்ற நீ புரியல? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். சந்தான வாஹின்யபி மானுஷாணாம் துக்கானி சத்பந்து வியோகஜானி திருஷ்டே ஜனே பிரேயசி துஸ்ஸஹானி ஸ்ரோத சஹஸ்ரைரிவ சம்ப்ளவந்தே. காமாட்சி மிஸ் பண்றா, அவளுக்கு இந்த சப்தசக்தி மூலம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குழப்பமான ஒரு பாயிண்ட் வேற அவளுக்கு. சரி அவள்கிட்ட அப்புறம் பேசுறேன். கௌசல்யா ஏவம் கதே தஸ்ய ராஜர்ஷேஹே முகம் தர்ஷயாமஹ. வத்சாயாஹ வத்வாஹ ஏவம் கதே சதி. வத்சா குழந்த வது நாட்டு பொண்ணு இவளுக்கு ஏவம் கதே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் சமயத்தில் கதம் ராஜர்ஷேஹே முகம் தர்ஷயாமி தர்ஷயாமஹ பார்ப்போம். என்னால் எப்படி அந்த ஜனகர் ராஜரிஷியான ஜனகர்னுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? என்னுடைய பொண்ணு குழந்த நாட்டு பொண்ணு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கிறச்சு அவரை நான் பார்க்க முடியுமா? ஆமா இல்லையா? இல்ல இன்னைக்கு தான் ஆக்சுவலி டார்கெட்ல ஒன்னாச்சு. சதி சப்தமியில வந்து அனாதரே அந்த ஷஷ்டி வந்து ஷஷ்டி இருந்தோம். இப்போ இதுல வந்து கரெக்ட் தான், வத்சாயாக வத்வாக ஏவம் கதாயாகனு வந்திருந்ததுன்னா அங்க வந்து அனாதர சஷ்டி சொல்லலாம், இல்லைன்னா அங்க அனாதர சஷ்டி சொல்ல முடியாது. நீ சி எல்லாமே ஷஷ்டியில இருக்கணும். அதாவது ருததஹ பாலகஸ்ய பிதுஹு அகச்சது பிதா அகச்சதுன்னு இருக்கும் இல்லையோ, குழந்தை அழுதுன்றே இருக்கிறத வந்து கண்டுக்காத இந்த அப்பா கிளம்பிட்டாருங்கிறது தானே பாயிண்ட் அங்க இல்லையா? அதனால வந்து இந்த இடத்துல வந்து குழந்தையினுடைய இவ்வாறு ஒரு தசை இருக்கும் சமயத்தில் அந்த இடத்துல அவ அனாதாரம் சொல்லவே முடியாது கௌசல்யா. சி நான் ஐ எம் நாட் ஈவன் கன்சிடரிங் ஹர் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையோ, அது அனாதார சஷ்டியா சொன்னோம்னா இல்லை. அதனால்தான் வத்சாயாக வத்வாகங்கிறது ஷஷ்டியில இருந்தாலும் அவளுடைய நிலைமையானது இவ்வாறு ஆன பிறகுன்னு அர்த்தம். தெர் இஸ் அனதர் ரீடிங், வத்சாயாக வத்வாக பிதுஹு ராஜர்ஷேஹே முகம் கதம் பஷ்யாமின்னு இருக்கும், ஏவம் கதேங்கிற பாயிண்டே இருக்காது. என்னுடைய குழந்தை நாட்டு பொண்ணு அவளுடைய அப்பாவான இந்த ராஜர்ஷி ஜனகர்னுடைய முகத்தை நான் எவ்வாறு பார்ப்பேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஏவம் கதை இருந்ததுன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுதில் நான் எப்படி பார்ப்பேன்? அனாதர சஷ்டி வந்து அதுல வந்து சுகநாச உபதேசத்துல கந்தர்வ லேகா இவ பஷ்யதையேவ நஷ்யதி லக்ஷ்மி அப்படின்னு வரும். கந்தர்வ நகர லேகா இவ பஷ்யதா ஏவ பார்த்து கொண்டு இருக்கும் சமயத்திலேயே 6வது விபக்தி அங்க அனாதர சஷ்டி லக்ஷ்மிஹி நஷ்யதி, லக்ஷ்மி ஆனவள் அப்படியே அழிஞ்சு போயிடுறா. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் இருக்கே நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு நம்மளை வந்து பொருட்படுத்தாமல் அந்த லக்ஷ்மி அழிஞ்சு போயிடுறான்னு அர்த்தம். இன்னொருத்தன்ட்ட போயிடுறா. நம்மளை என்ன நம்மளை வந்து ரிகார்ட் பண்றாளா அந்த லக்ஷ்மி பண்றதில்ல, அதனால அங்க வந்து பஷ்யதஹா ஏவ அப்படின்னு போடுறாரு. பஷ்யதி சதி லக்ஷ்மிஹி நஷ்யதின்னு போடல, பஷ்யதஹா சதஹா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறச்சே கந்தர்வ நகர் லேக்கான அந்த கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்
கந்தர்வ ஆளுடைய நகரம் வந்து அந்த கிளவுட்ல தானே இருக்குன்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு ஃபார்மேஷனை பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டே இருக்கிறச்சு அந்த ஃபார்மேஷன் மாறிடுறது, மறைஞ்சு போயிடுறது. இல்லை கந்தர்வாளனுடைய நகரத்தினுடைய ஒரு ஹொரைசன் தெரியறது, அது அப்படியே மறைஞ்சு போயிடுறது வச்சுக்கோ. நான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை இல்லை இவன் பார்த்துட்டு இருக்கான், அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது அப்படியே தானாக அது மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல பஷ்யதா ஏவ நஷ்யதி. இதே போல விஷ்ணு புராணத்துல அவர் சொன்னார், பஷ்யதாம் தேவதாம் தேவதானாம் மகாலட்சுமி வந்து விஷ்ணோர் பக்ஷசி சிதா அப்படிங்கிறது. யா என்னது, தேவர்கள் பாக்குறாளே பாக்கலையேங்கறதெல்லாம் வந்து கணக்கு இல்ல. அவ பெருமாளோட இருந்தா இல்லையா. அருந்ததி ஏஷவஹ ஸ்லாக்ய சம்பந்தி ஜனதானாம் குலோத்பஹ யாக்யவல்க்யோ மீர்யஸ்மி பிரம்மபாராயணம் ததோ. அருந்ததி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா, அருந்ததி ஏஷ வஹா ஸ்லாக்ய சம்பந்தி ஜனகானாம் குலோத்வஹா யாக்ஞவல்க்யஹா முனிஹி எஸ்மை பிரம்மபுராணம் ஜகவ். இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறா. சிஜி கௌசல்யா வந்து என்னுடைய நாட்டு பொன் குழந்த, அந்த சீதையினுடைய தந்தை, அவளுக்கு இந்த மாதிரி ஆகரிச்சு அந்த சீதையினுடைய தந்தையான ஜனகரை நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்குறா. நீ அவரை குறைச்சலாம் எட போட்டுறாதுங்கிறா. பொதுவா இருக்கக்கூடிய மனுஷாள் மாதிரி இல்ல அந்த ஜனகர். ஏஷகா இந்த ஜனகர் இருக்காரு, வஹா ஸ்லாக்யா சம்பந்தி, வெறும் உங்களுடைய சம்பந்தி, என்ன எப்பேற்பட்ட சம்பந்தி, ஸ்லாக்யா சம்பந்தி, போற்றத்தக்க ஒரு சம்பந்தி உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜனகானாம் குலோத்வகா, ஜனக வம்சத்தினுடைய குலத்தினுடைய உத்வகான்னா இது வம்சஸ்ரேஷ்டகான்னு அர்த்தம். ஜனக வம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் இருந்தாலே அந்த ராஜா அமங் ஆல் ஆஃப் தோஸ் கிங்ஸ் இவர் தான் குல உத்வகா, அந்த குலத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சிரேஷ்ட புருஷனாக இருக்கக்கூடியவர். இது அட்ஜெக்டிவ் கொடுக்கறதே அப்படி, அதனால அவரை குறைச்சி இடப்படாதமாங்கிற. யாக்ஞவல்க்யா முனிஹி எஸ்மை பிரம்ம பாராயணம் ஜகம், யாருக்கு எஸ்மை எந்த ஒரு ஒருவருக்கு யாக்ஞவல்க்யருங்கிற முனிவர் பிரம்ம பாராயணம், பிரம்மன வேதம், இந்த இடத்துல வேதத்தினுடைய பாராயணம், அதை முழுமையாக அதனுடைய பார கமனம்னு அர்த்தம். ஸோ அது நம்ம அதை முழுமையாக வேதாபியாசம் செய்வித்தவர் யாக்ஞம். ஏன்னா இவரே போற்றத்தக்கவர், ஜனக வம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்ல சிரேஷ்டன், சாக்ஷாத் யாக்ஞவல்கியர் இவருக்கு வேதத்தை அபியாசம் பண்ணி வச்சார். போருமா, இதுக்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அவரை போய் நீ பாக்குறதுக்கு ஹெசிடேட் பண்றியமாங்கிற. பதே பதே என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் உனக்கு தேவையில்லை. அவரை ஒன்றும் தப்பா நினச்சுன்ற மாட்டார், அவருக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் அப்பாற்பட்டவர்ங்கிறத காமிக்கிறதுக்காக. ராஜரிஷி வேதாந்தி வேற அவர், அதனால அவருக்கும் சில விஷயங்கள் வந்து தெரியும். அப்படி சட்டுன்னு உன் பேரில் நீ வந்து ஹெசிடேட் பண்ணுற அளவுக்கு நீ அவர் ஒன்றும் நடந்துன்ற மாட்டார், கவலைப்படாதங்கிற. ரைட்டா கௌசல்யா? அனிர்வேத தசரதருடைய ஹிருதய ஆனந்த, அவருக்கு ஹிருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜனகர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது இதுக்கு பீஜம் வந்து பின்னாடி இவர் சொல்ல போறார். ஜனகர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், எப்படியெல்லாம் வந்து தசரதரோட இவருக்கு அசோசியேஷன் இருந்ததுங்கிறத வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், நல்லா இருக்கும். ஏஷ சகா இந்த ஜனகர் மகாராஜஸ்ய தசரதருடைய ஹிருதயானந்தகா ஹிருதயத்துக்கு பிடித்தமானவர், வத்சாயாக வத்வாகா சீதையினுடைய பிதா, ஹாதிக்கு ஸ்மாரிதா அஸ்மி ஐ எம் பீங் ரிமைண்டட் ஆஃப் சர்டன் திங்ஸ். என்ன நிர்வேத, நிர்வேதம் கரிச்சு ஒரு துக்கம், சித்த கிளானி, அந்த துக்கம் இல்லாத ரமணீயான அழகான திவசான நாட்களானது, நாட்களை நான் ஞாபகப்படுத்தப்பட்டவளாக இருக்கேன்.
எப்படியெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோம் தேகினோ திவசாகதாங்கிற மாதிரி அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்துருது. சர்வம் தன் நாஸ்தி, அந்த நாட்கள் போயிடுத்தே அப்படிங்கிறா. ஜனகர் கிட்டக்க நின்று எதை சொல்றா? தசரதரோட ஸ்பெண்ட் பண்ண டைமா நீ? தசரதரும் இவருமா சேர்ந்து சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வருதுங்கிறா ஜனகரை பார்த்த உடனே. சி, இது வரைக்கும் 12 வருஷம் வந்து யாரையுமே பார்க்கல இவா. வசிஷ்டரோட இவா 3 பேர் வசிஷ்டர் அருந்ததியோட ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கா இவா. இன்னைக்கு வந்து எப்படி நான் ஜனகரை பார்ப்பேன்னு சொன்னது போக, அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்ன போக, அவரை பார்த்த மாத்திரத்துல நல்ல நாட்கள் ஞாபகம் வருது, குட் மெமரிஸ் வந்து ஞாபகம் வருதுங்கிறாங்க. ஆனா அது எதுவுமே இப்போ இல்லையேங்கிறதும் கூடவே ஞாபகம் வருது. எப்படியெல்லாம் இருந்தோம் சே, இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியலையேங்கிறது ஒரு ஹியூமன் நேச்சர் அது இல்லையா. இதில் ஹீஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் நேச்சர் இந்த புக்கு, இட்ஸ் நத்திங் எல்ஸ். ஒவ்வொரு பதமும் எவ்வளவு உனக்கு நம்ம வந்து உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கும் மனுஷியால் வந்து இப்படி இருந்துட்டு இருக்காங்கிறது, அதை வந்து புட் ஃபோர்த் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் பவபூதி. அவரோட டார்கெட்டே அதுதான். ஹீ ஃபீல்ஸ் இன் அ லாட் ஆஃப் வேஸ் த கேரக்டர் இஸ் லாஸ்ட் இன் ராமாயணம். அதனால அந்த ஒரு வித் ஃபோர்ஸ் அவர் வந்து கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து அப்படி வைக்கிறாரு. சர்வம் தன் நாஸ்தி, இப்போ எதுவுமே இல்லையே ஜனகா. சி, ஜனகருடைய எதிர்பாரு, கௌசல்யா இஸ் அனேபிள் டு அப்ரோச். உடனே ஜனகர் வந்து உபசரித்தே கிட்ட நெருங்கி அவர் பேசிடுறார் முதல்ல. அது ஸ்மித பூர்வ பாஷி, அது முதல்ல சிரிச்சுடுவாருங்கிறது. அருந்ததியை பார்த்து வைதேகா, விதேக நாட்டு ராஜா, சீரத்வஜா கல அந்த இது ஏறு வந்து சின்னமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், கொடியில அபிவாதயத்தை நமஸ்காரம் பண்றேன். வந்தே பகவதீம் வந்தே அவனிதல லீலேன சிரசா ஜகத்வந்தியாம் தேவியம் உஷசம் இவ பகவதீம் வந்தே. நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், இந்த அருந்ததிக்கு உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். எப்படின்னா அவனிதல லீலேன சிரசா, அப்படியே என் தலைய வந்து அவனிதல பூமியில் லீனமடைந்த வைக்கப்பட்ட சிரசா தலையினால் சாஷ்டாங்கமா உனக்கு நமஸ்காரம் பண்றேங்கிற மாதிரி என் தலைய கீழ வணங்கி நான் உனக்கு ஜெகத்வந்தியாம் உலகத்தினால் நமஸ்கரிக்கப்படுகின்ற நமஸ்காரத்திற்கு யோக்கியமான அருந்ததி வந்தியாம் அப்படிங்கிறச்ச வந்தித்தும் யோக்யா. ச ஜெகத்வந்தியாம் தேவியும் தேவியை எப்படி உஷசம் இவ, உஷக்காலம், உஷக்காலம்ங்கிறது உஷகாங்கிறது நபுன்சகலிங்கமாக யூஸ் பண்ணுவோம். அதே வேதத்தில் வந்து உஷாகா அப்படின்னுட்டு அதை வந்து ஸ்திரீலிங்க பகுவச்சனமாக யூஸ் பண்ணுவாள் வேதத்தில். உஷாங்கிறது அதுதான் நம்ம பேர் உபயோகப்படுத்துகிறோமே, அது வந்து இது டான். ஸோ அந்த டான்ங்கிறது வந்து அந்த உஷக்காலம்ங்கிறது பிரபாத சமயம், அந்த பிரபாத சமயத்துக்கும் முன்னாடின்னு பேர் ஆக்சுவலி உஷக்காலம்ங்கிறது. பிரபாதம்ங்கிறது சூரியன் வெளில வந்துட்டான். ஸோ சூரியனுடைய ஒரு நாயிக்காவாக ட்ரீட் பண்ணுறோம் உஷாகா, அந்த உஷஸ ரைட்டா. ஸோ உஷசம் இவ அந்த உஷக்காலத்தை போல உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எப்படி எந்த ஒரு அருந்ததி இருப்பதனால தன்னை வந்து ரொம்பவும் மிகவும் பவித்திரமானவர்னு வசிஷ்டர் நினைக்கிறாரோ அப்பேற்பட்டவள் நீ, உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். யயா அந்ய குருணாம் குருதமஹா தே பதிஹி பூர்வேஷாம் குரு பூர்வேஷாமபி குருணாம் குருதமஹா தே பதிஹி, உன்னுடைய பதி பூர்வேஷாமபி குருணாம், முன்னாடி இருக்கக்கூடிய குருக்கெல்லாம் வந்து குரு தமஹா உயர்ந்த குரு, சிரேஷ்ட குருவாக இருக்கக்கூடிய உன்னுடைய பதி வசிஷ்டர் பவித்ரஸ்ய மகசஹா அந்யஹா நிதிஹி
अपि यया पूतं मन्यमानः इरे करेक्टा सोल रहे ना आ पवित्रस्य महसः निधिः अपि पवित्रं पुण्य पुण्य वस्तुकल्न एडुत्तु नम्ब ओरु कुवियल एडुत्तोम्ना அந்த குவியலுக்கு இருப்பிடமாக இவர் தான் இருக்கார். ம பவித்ரஸ்ய மகசா பவித்திரமான தேஜஸ்ஸிற்கு இவர் தான் நிதி மாதிரி இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். ஓகே, ஸோ பவித்ரஸ்ய மகசா நிதிஹி அப்படி அப்படி இருந்த பொழுதிலும் புண்ணியத்தின் இருப்பிடமாக இருந்த பொழுதிலும் பூர்வேஷாம் குருணாம் குருதமஹா அப்படி முன்னாடி இருக்கக்கூடிய குருவுக்கெல்லாம் குரு சிரேஷ்டனாக இருந்த பொழுதிலும் தே பதிஹி உன்னுடைய பதி யயா பூதம் மன்யமானஹா நீ அவரோட பத்னியா இருக்கிறதுனால தன்னை வந்து பவித்திரமா நினைக்கிறவர். மற்ற விஷயங்கள்லாம் தனக்கு பவித்திரத்துவத்தை கொடுத்ததுன்னு அவர் நினைக்கல. எங்க வைக்கிறார் பாரு, ஃபெமினைன் இது இவர் தான் கொடி பிடிக்கிறவர்னு முதல்லயே சொன்னான். இல்லை, ஒன்னால அவர் வந்து தன்னை பூத்தன்னு நினைச்சிட்டு இருக்கார். யயா எந்த ஒருத்தினால் பூத்தம் மன்யமானஹா மன்யஹா தன்னை பவித்திரமாக நினைக்கின்றாரோ அப்பேற்பட்ட தாம் திரிலோகி மங்கள்யாம் ஆர் மங்களாம் மூன்று உலகத்திற்கும் ஒரு மங்களகரமான ஒரு யுவர் தி ஆஸ்பிஷியஸ் பர்சானிபிகேஷன் ஆஃப் த த்ரீ வேர்ல்ட்ஸ் இல்லையா, மூன்று உலகத்திற்கும் மங்களத்தை விதிக்கக்கூடியவளான அவனிதல தேவீம் ஜெகத்வந்தியாம் தேவீம் உலகத்திற்கு போற்றத்தக்கவளான தேவீம் தேவியை பகவதீன் அவனிதலீனேன சிரசா வந்தே. இப்போ இந்த உஷக்காலம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, உஷசம் இவ அப்படின்னு அது பூர்ணோபமா ஸ்லேஷையும் இருக்கு அந்த இடத்துல. என்னன்னா இந்த உஷஸுக்கு எல்லாமே இப்போ போக போகிறது. திருப்பியும் யார் பத்தி உஷஸுக்கு சொன்னேன், நாயகனாக சூரியனை சொல்கிறோம். பவித்ரஸ்ய மகசகா நிதிஹி சூரியன் இல்லையா, மகசுங்கிறச்சே அங்கே பவித்திரமான ஒரு தேஜஸ் டைரக்டா தேஜஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து தபஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வசிஷ்டருக்கு சொல்றச்சு அந்த மகஹாங்கிறது தபஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவருக்கு பவித்திரமான தபஸுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர்னு. வேற சூரியனுக்கு என்ன சொல்றோம், பவித்திரமான ஒரு தேஜஸுக்கு இருப்பிடம்னு சொல்றோம் அவரை. அப்படி இருந்த பொழுதிலும் பூர்வேஷாம் குருணாம் குரு தமஹான்னு ஆதித்ய ஹிருதயம் எடுத்து பார்த்தா இந்த அத்தனை அட்ஜெக்டிவுக்கும் உனக்கு அங்க வந்து பேரலல் கிடைக்கும். சூரியனை பொறுத்தவரையில் அவர் தான் அந்தராத்மா, அவர் தேஜஸுக்கெல்லாம் தேஜஸா இருக்கக்கூடியவர் அவர் தான். சந்திரன் சூரியன் இது நட்சத்திரம் அக்னி எல்லா ரூபமாகவும் இருக்கக்கூடியவர் அவர் தான்னு சொல்லுவார் அதில் ஆதித்ய ஹிருதயத்தில். முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுக்கெல்லாம் குரு சிரேஷ்டனா இருக்கக்கூடியவர் இவர் தான். ஏன்னா பாஸ்கரன்ங்கிறவர் தான் பரமகுரு, எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அப்படிங்கிற. பூர்வேஷாம் குருணாம் குருதமஹ அபி தே பதிஹி உன்னுடைய பதி கணவனாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் யயா பூதம் மன்யமானஹா முன்னாடி அந்த உஷட்காலம் போனாதான் அதுக்கப்புறம் சூரியன் வெளில வர முடியும். ஸோ அந்த உஷட்காலத்தினால தான் சூரியனே தன்னை வந்து பூத்தமாக நினைக்கிறான் ரைட்டா. அதனால எல்லாமே உஷஸுக்கும் போகிறது. த்ரிலோகி மாங்கல்யம் உஷஸு வர்றதுன்னு உடனே நம்ம மூன்று உலகத்திற்கும் அது வந்து ஒரு பெரிய மங்களகரமாக இருக்கு. அது வேதத்தில் பார்க்கணும். வேதத்தில் அந்த உஷஸை பற்றி ஒரு ஃபுல் செக்ஷனே கொடுத்துருக்கார். ஸ்துதி இருக்குங்க. திரிலோக மங்கள்யம் ஜெகத் வந்தியாம் அந்த உஷக்காலத்தில் தானே எல்லாரும் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணுறா. எல்லா உலகமே வந்து நமஸ்காரம் பண்ணுறது அந்த உஷக்காலத்துக்கு அந்த சந்தியாவுக்கு தான் ரைட். அப்படி நமஸ்கரிக்கக்கூடிய அந்த உஷஸுங்கிற தேவியை போல இருக்கக்கூடிய அருந்ததி. அருந்ததியும் விடல தேவர்கள்லாம் வந்து அக்கியம் கொடுக்கறான்றது அந்த உஷக்காலத்துல அக்கியம் கொடுக்கறான்ற ரொம்ப அப்படியே எல்லாரோட கையும் அப்படியே வந்து தாமரை மாதிரி தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த சந்தியா வந்தனம்ங்கிறது அது அந்த உஷக்காலத்தை டிஸ்கிரைப் பண்றதா இருக்கட்டும் சந்தியா வேலையா இருக்கட்டும் கத்தியகாரர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லட்டு மாதிரி அவளுக்கு எத்தனையோ சொல்லலாம். அந்த சிவப்பு கிவப்புன்னுட்டு அந்த கலரை வச்சுட்டு பூந்து விளையாடிடுவாவா அந்த சமயத்தை. ஆனா இந்த இடத்துல அருந்ததி இஸ் அ கேரக்டர் ஹூ கம்ஸ் இன் ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆக்டில் ஃபோர்த் ஆக்டில் வருவோ அதுக்கப்புறம் செவன்த் ஆக்டில் வருவோ இந்த மாதிரி ஹர் பொசிஷன் இஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர் ஆஸ் சச். பார்த்தேன்னா டயலாக்ஸு கம்மி எல்லாமே, ஆனால் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இஸ் வாட் ஐம் சேயிங். அவளுக்கு ஒரு ஸ்லோகத்தை இப்படி கொடுத்து எப்பேற்பட்டவள் அவள். ஷீ பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டூ ஆஃப் தெம் ஜாயினிங் டுகெதர் இந்த செவன்த் ஆக்டுங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்கு இங்கே பூர்வ பீட்டிகை வைக்கிறாங்க.
சி ஷீ இஸ் இன்ஃபேக்ட் ஃபிட் ஃபார் தேட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறார். அதான் சொன்னேன், ரத்னாவளி மாதிரி ஒரு நாடகத்தில் எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருக்காது. நீ பார்த்த என்ன, இட்ஸ் அ ஃபெயிலியர் அஸ் அ ட்ராமா. இன்னைக்கும் அதை நடத்திருக்கே. அதை தவிர சாகரிகாக்கு சொல்றதுக்கு ஒரே ஸ்லோகம் தான் கொடுப்பா, ஆ மத்ததெல்லாம் அந்த உதயணன் போட்டு உன் பேர்ல உதயணன் தானே, ஆமாம், உதயணன். திருப்பி திருப்பி சொல்லு. ஆமாம், வந்து அவனுக்கு வந்து நிறையா இருக்கும், ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருக்காது. இங்கே வந்து சமமாக எந்த கேரக்டராக இருந்தாலும், வெதர் இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக், ராமனா இருக்கட்டும், சீதையா இருக்கட்டும், இல்லை ஜனகர் அருந்ததியா இருக்கட்டும், அவாளுக்கு அந்த கேரக்டரை வெளிப்படுத்துகிற மாதிரி. சரி, நமக்கு வந்து ராமாயணம் தெரிஞ்சிருக்கு, அதனால இவா கேரக்டர் தெரிஞ்சிருக்குங்கிறது இல்லாட்டா கூட, ஒருத்தர் ராமாயணமே படிக்காத வந்து முதல் முதல்ல இந்த உத்தரராமச்சரித்தம் படிக்கிறாங்கிறச்சே கூட, தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த் ஆஃப் கேரக்டர் இன் திஸ் இல்லையா. ஜனகருக்கு அந்த அந்த ஏஷவஹா ஸ்லாக்யா சம்பந்தி எஸ்ய யாஜ்ஞவல்க்கியா பிரம்மபாராயணம் ஜகவோங்கிறச்சு, யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் தட் ஜனகா ஹேஸ் இல்லையா. இங்கே அருந்ததிக்கு என்னத்துக்குடா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவள் என்னமோ சேர்த்து வைப்போங்கிறாளே, அவள் வந்து இங்கே வந்து என்னமோ சமரசம் பண்ணி வைக்கிறாளேன்னு கேட்டோம்னா, அந்த அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்தில் அருந்ததிக்கு இல்லையா. ஆஸ் அ ட்ராமா, ஆஸ் அ லிட்ரேச்சர் பீஸ் ஹி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி கேரக்டருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரே நிமிஷம், இந்த குருனா குருத்தவங்க திருப்பி சொல்றேன், எங்கே இருந்தது என்ன பிரமாணம் அதுக்கு ஏதோ சொன்னீங்க, சூரியன் சூரியனுக்கா ஆதித்ய ஹிருதயத்துல பாக்கணும்னு, பரஞ்சோதிஹி ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக இருந்துட்டு. குருனா என்ன, லைக் இருட்ட போக்குறது லிட்டரலா எடுத்துக்கிறதா இந்த இடத்துல? இல்ல, லிட்டரலா எடுத்துக்க அது அது மாத்திரம் இல்லாத, சூரியனை வந்து வெறும், அதுவும் ஆதித்ய ஹிருதயத்தில் பார்த்தோம்னா, சூரியனை வந்து வெறும் சூரிய பகவானாக வெளியில் பார்க்கக்கூடிய சூரியனாக நமக்கு வந்து காமிக்க மாட்டார், எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமாக தான் சொல்கிறார். அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், அதனால ஞானதா அவர், அதனால பூர்வேஷாம் குருணாம் குருதமஹான்னுட்டு குரு சிரேஷ்டகான்னு சூரியனை சொல்கிறோம். அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறாருங்கிறது ஆன் அ ஃபிசிக்கல் லெவல், அந்தகாரத்தை போக்கி நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கிறார், பிரகாஷத்தை கொடுக்கிறார், விச் இஸ் அ வெரி வெரி ஃபிசிக்கல் லெவல். ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, மென்டல் லெவல்ல நமக்கு வந்து ஒரு ஒரு அகங்காரத்தை போக்குறார் சூரிய பகவான். நம்மளை விட வசத்தியான ஒரு மோர் பவர்ஃபுல் பர்சன் சூரியன் அப்படிங்கிற அந்த வெறும் சிம்பிள் அகங்காரத்தை போக்குறார், கர்வத்தை போக்குறார் மனசளவில் சரியா. ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நீ பார்த்தேன்னா, அஜ்ஞானத்தை விளக்கி ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக நமக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கார் ஆதித்ய. அதனால தான் சொன்னேன் ஆதித்ய ஹிருதயம் படிச்சா புரியும்னு. மூணு லெவல்லையும் அவரை வந்து ரொம்ப சாதாரணமா எடை போட்டுருக்கூடாது சூரியனை. என்னத்தினால மூணு வேளை நம்ம வந்து சூரிய பகவானை பார்த்து சவிதாக்கு வந்து அர்க்கியம் கொடுக்குறோம், தினம் தினம் நித்தம் நித்தம் அவருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஆத்து புருஷெல்லாம் வந்து அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கும் தினம். ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் ஆன் ஆல் லெவல்ஸ், ரைட் ஃப்ரம் ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல் ஏட்டா. அதனால அவரை தவிர வேற யாரு குரு சிரேஷ்டன் ஆ, ரைட்டா? என்ன காமாட்சி, குருன்னா என்ன அர்த்தம்னு புரியல. அஃப்கோர்ஸ் குருங்கிறது வெரி சிம்பிள் லெவல், குணாம அந்தகாரம் ரூ ருணத்தி இது குரு அப்படின்னுட்டு சொல்லிடுறோம். அது வந்து ரொம்பவும் ஒரு வெரி வெரி சிம்பிள் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். குருங்கிறவர் யாருன்னா, அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்க கூடியவர் தான் குரு. யார் அம்பாளை வந்து குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சிங்கிறோம் அம்பாள. அதெல்லாம் கேட்டு குருனா காமாட்சி தட்சிணாமூர்த்தினா சூரியன் இங்க வந்தான். அது அதனாலதான் முதல்ல நான் வந்து ஆதித்ய ஹிருதயம்னு சொன்னேன். அது படிக்கிறச்சே நமக்கு புரியும், ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆதித்யன்னு சொல்லுவார். சாதாரண வெளியில பார்க்கக்கூடிய அந்த சூரியனையே சொல்ல மாட்டார் அவர். இல்லைன்னா அகஸ்தியர் அந்த யுத்த களத்துல வந்து ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே விஜிகீஷிதா இல்லையா, ஆ சிந்தையாஸ்திதம். ஏன்னா ராமருக்கு என்ன கவலை? ராமருக்கு கவலை எதுவுமே கிடையாது.
என்னுடைய தெய்வ ஈஸ்வரத்துவத்தை அடக்கி நான் எவ்வாறு இவனோட சண்டை போட முடியும், மனுஷியனான இவனை நான் ஜெயிச்சாகணும், ஈஸ்வரத்துவத்தை நான் எப்படி அடக்குவேன் அப்படிங்கிற டைலமால இருந்தார் ராமன். அதனால வந்து அவருக்கு அகஸ்தியர் வந்து அங்க இது பண்ணார், சொன்னார், நீ இன்னும் நீ ஏங்கப்படுற, ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமான ஆதித்யன் உனக்குள்ள ஒரு ஒரு காம்னஸை கொடுப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்காக வந்த ஸ்தோத்திரம். ராமன் வந்து அப்படியே சிந்தையா ஆஸ்திதா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாருன்னா என்ன, எப்படி ராவணனை ஜெயிக்கணும்னா கவலை அவருக்கு, மனுஷியனா இருந்துட்டு நான் எப்படி இவனை வந்து இது பண்ண முடியும், காமிக்கணுமே உலகத்திற்கு ஈஸ்வரத்துவத்தை காமிக்க கூடாதே அப்படிங்கிற டைலமா. சோ யயா பூதம் அந்யோ நிதிஹி அபி பவித்ரஸ்ய மகசா பதிஹி தே பூர்வேஷாமபி கலு குருணாம் குருதமஹ திரிலோகி மங்கள்யம் மங்களாம் அவனிதல லீனேன சிரசா ஜெகத்வந்தியாம் தேவீம் உஷசமிப வந்தே பகவதீம். அதுவர் பரம் தே ஜோதிஹி, உன்னுடைய ஜோதிஷ், உன்னுடைய தப அது தேஜஸ் இருக்கே அது வந்து பரம் பிரகாசதாம், மேலோங்கி பிரகாஷிக்கட்டும். ஆசீர்வாதம் பண்ற உனக்கு வந்து ஒரு பெரிய ஜோதிஷ், உன்னுடைய ஜோதிஷ் ஆனது மேலோங்கி பிரகாசிக்கட்டும் பரம் பிரகாசதாம். அதுக்கப்புறம் அயம் பரோரஜாக தேவஹா, இந்த தேவன் பகவான் சூரியன் இருக்கானே பரோரஜாக, ஆன வெரி சிம்பிள் லெவல் ரஜஸுங்கிறத தாண்டி இருக்கக்கூடியது, புழுதியே இல்லாமல் இருக்கக்கூடியவன், அழு அப்பழுக்கற்ற ஒரு தேவன்ட்டு சூரியனை சொல்றோம். ஆனா பரோ ரஜாகாங்கிறச்சே ரஜோகுணத்தையும் தாண்டி சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய தேவன் சொல்றோம். அந்த இடத்துல ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம்ங்கிறச்சே அங்க சத்துவம் சத்துவ பிரதானம் அங்க இல்லையா, ரஜஸுங்கிறது மனசை சேர்ந்த ஒரு குணம் அது, ரைட். அந்த பரோ ரஜாகான்ங்கிறச்சே ரஜசாம் பரஹா, ரஜோகுணத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவர் அவர். அதனால பரோ ரஜாகாங்கிறதே சூரியனை சொல்றது. அது வந்து சத்துங்கிற கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடியது, மூன்று தேவதா ஸ்வரூபமாக நம்ம வந்து சகுண உபாசனைன்னு வர்றச்சே அவரை சூரிய பகவான்னு பாக்கறச்சே ஈஸ்வரனாக இருக்கும் சமயத்தில் உனக்கு வந்து சத்துவகுண பிரதானமா இருக்கணும், ஒரு குணமாவது இருக்கணும், அப்போதான் ஈஸ்வரன் நம்ம அந்த அந்த சகுணமாக பார்ப்போம். அந்த இடத்துல ரஜஸ் தமஸ்ன்னு இருக்காது, எல்லாமே அந்த அந்தந்த இடத்துல ஈஸ்வரன் வந்து இச்சா பிரகாரம் தன்னுடைய குணத்தை எடுத்துண்டு பண்ணக்கூடியது. எப்படி அம்பாள் வந்து சரஸ்வதிங்கிறச்சு சத்வப்பிரதானமான சத்வகுணத்தை எடுத்துண்டு சக்தி வந்து சரஸ்வதி ரூபமாக இருக்கா, ரஜோகுணத்தை எடுத்துண்டு லக்ஷ்மி ரூபமாக இருக்கா, தமோ குணத்தை எடுத்துட்டு இல்லை ஆக்சுவலி தமோ குணத்தை எடுத்துட்டு லக்ஷ்மி, ரஜோகுணத்தை எடுத்துட்டு துர்காவா இருக்காவ, அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம் அம்பாளை இல்லையா. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்யணுமோ அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏற்ப எந்த குணம் வேணுமோ அந்த குணத்தை அந்த ஈஸ்வரன் எடுத்துட்டு பண்ணுவான். சுத்த சைத்தன்யமா இருக்கிறது நமக்கு சூரிய பகவானா நம்ம நமஸ்காரம் பண்றச்சே சத்துவ பிரதானமா தானே சொல்றோம். ஆமா ஆமா, இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா சத்துவ பிரதானம்னு சொல்ல மாட்டோம். அன்லெஸ் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் தட் ஐ டோன்ட் நோ, இருக்கலாம் எங்கேயாவது வந்து சொல்லியிருப்பார், எனக்கு சொல்ல தெரியல இல்லையா, ஏதாவது குழு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருப்பா சத்துவ பிரதானமான ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம் நான் நான் க்ளோஸ் எனக்கு சொல்லியிருந்தான்னா எனக்கு தெரியல, ஜென்ரலி அப்படிதான். அயம் தேவஹா புனாது யஹ ஏஷஹ தபதி, தோ எனக்கு முன்னாடி இங்கே சூரிய பகவானா தபிக்கிற தாபத்துடன் கூடினவராக இருக்காரு, ய ஏஷஹா தபதி சஹ தேவஹா பரோரஜஹா, ரஜோகுணத்தையும் தாண்டி சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் துவாம் புனாது உன்னை பவித்திரமாக்கட்டும்.